குழந்தைகளுக்காக கம்ஃபர்ட் பண்றதுக்காக வைக்கப்பட்ட பெஞ்சஸ். அப்ப இந்த குழந்தைங்க படிப்பு கொஞ்சம் கூட யோசிக்காம திருட்டு பசங்க பெஞ்ச தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா இவன என்ன கேட்டகரி? ஒரு எப்படி செல்வி வந்து அங்க அங்க சமைக்க வச்சிருந்த பாத்திரத்தையும் அரிசியும் சர்க்கரையும் பருப்பையும் எடுத்துக்கிட்டு மூட்டை மூட்டையா எடுத்துக்கிட்டு திருட்டு போனாலோ, ஒரு தொடப்பக்கட்டை கூட வாங்கறதுக்கு அவன் குடும்பத்துக்கு வக்கு இல்லைன்னு ஸ்கூல்ல பெருக்கிற தொடப்பத்தை எடுத்து அக்குல சொல்லிட்டு போறான் இந்த தொடப்பக்கட்டை. ஒரு இடத்துல கூட அவனுக்கு வந்து வருத்தமோ அருவறுப்போ திருடுறோன்ற அசிங்கமோ இல்லை அப்படின்னால், திருட்டு பழக்கம் ஊறி போனாங்க இவங்கலாம். திருட்டு பழக்கம் ஊறி போன திருட்டு கும்பல் தான் அந்த கும்பல்லாம் மக்கள். வர்ஜின்னு நம்ம சொல்றோம், நம்ம சொல்றோம், மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, ரெண்டு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, டிப்ளமோட சொல்லுது, இவ்வளவு மெடிக்கல் டேர்ம்ஸ்லயும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்லயும் வர்ஜின்னு சொல்ற ஒரு பொண்ண இல்ல ரேப்பிட்டு முன்றா செல்வி. ஒரு பையன் கிட்ட பேசலான்னு தெரிஞ்சதுக்கே கூட்டிட்டு போயிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தவதானே இந்த கொலகாரி செல்வி. செல்வி மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அதாவது இறந்த அப்புறமே அந்த பொண்ணு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா செல்வி அப்படின்னால், உயிரோடு இருக்கிறப்ப எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாள். தான் பொண்ணு கெட்டு போயிட்டான்னு 10 பேர் சொல்றத வந்து ரசிக்கிற ஒரு ஒரு தாய் அப்படின்னா அவ தாயா இல்லை? அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் 12th படிச்ச ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் July 17th அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணது செல்வி. திருட்டு திருமாவளவன், கம்யூனிஸ்ட், மக்கள் அதிகாரம், இதெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இன்னமும் ஜாலரா போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாத சங்கம் அப்படிங்கிற ஒரு மானங்கட்ட சங்கம். சரி, இப்ப இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மக்களே, அன்னைக்கு July 17th அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து என்னென்ன வேலைகள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சில போட்டோஸ் நான் போட போறேன் உங்களுக்கு மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோ நீங்க பாருங்க. அருமையான மேட்ரு, நம்ம தம்பி ரெட் டிஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, அடுத்து ஒரு பூ போட்ட சட்டை, இது ரெண்டு என்ன பண்ணுதுன்னா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த நோட் புக்ஸை திருடிக்கிட்டு அது போகுது. சந்தோஷம், ஃபோன் வேற பேசினே வேற போகுது அது. சரி மக்களே, இப்போ இந்த கலவரத்தை வந்து ஸ்கூல் தான் பண்ணாங்க அப்படின்னு செல்வி முட்டால் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னால், இப்போ கொண்டு போறதுலாம் யாரு? ஸ்கூலுடைய பசங்களா முழுப்பு கொண்டு போறாங்களோ யாருன்னு செல்வியே சொல்லிட்டோம் மக்களே. அடுத்தது பாருங்க, அப்படியே அதே போட்டோல பின்னாடி பாத்தி வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளு சொல்லியிருக்கோம் பாருங்களேன், கருப்பு சட்டை அணிந்து வந்த அந்த நபர்கள் யாருன்னு பேசியிருக்கோம். இங்க பின்னாடி பாருங்க, எல்லாரும் காமனா பிளாக் ஷர்ட் போட்டிருக்காங்க, பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கானுங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து பெஞ்ச் திருடிட்டு போறானுங்க. சரிப்பா, இப்ப இவனுங்களாம் யாருப்பா? ஸ்கூல் தரப்பாப்பா அப்படிங்கிற செல்வியே சொல்லிட்ட மக்களே. அடுத்த போட்டோ பாருங்க. கருப்பு சட்டை அணிந்த அந்த நபர்கள் பெஞ்ச தலைக்கு மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருக்கானுங்க. எங்க போவானுங்க? எங்க போவானுங்க மக்களே? சிம்பிளா போய் கேலங்கடல போடுவானுங்க, அடகு வச்சு வித்துருவானுங்க, வித்துட்டு வந்துச்சா போயிடுவானுங்க, வேற என்ன பண்ணுவானுங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ அந்த பெஞ்ச் எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு. இந்த பெஞ்சை கொண்டு போற நபர்கள் யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப ஸ்கூலே தான் கலவரத்தை பண்ணி எரிச்சாங்க அப்படின்னு செல்வி சொல்றது உண்மைனா, இந்த திருட்டு கும்பல்லாம் யாரு அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ செல்விக்கு சொல்ல முடியாது வச்சுக்கணும், ஏன்னா செல்வியே ஒரு திருடி தான். அதுவே என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபோன் வேன் எடுத்துட்டு வந்து அந்த பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து திருட்டு பொம்பளைங்க ஒன்று சேர்ந்து திருடினாங்க ஸ்கூல்ல வந்துட்டு. அந்த திருட்டு பொம்பளைங்க ஒன்று சேர்ந்து திருடுறப்போ கூட வந்து அல்லக்கைக்கு அந்த கள்ளக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அல்லக்கைகள்லாம் திருட்டு போறது எங்க திருட்டு போகுதுங்கிற கேள்வியே செல்வியே பதில் சொல்லிட்டோம் மக்களே. அடுத்தது சின்ன பசங்க இருக்கிறாங்க பாருங்க மக்களே, சின்ன பசங்க திருட்டு போறானுங்க. அவன் திருட்டு போற விஷயத்த ரெண்டு குரூப்ல வந்து பரிமாறிக்கிறானுங்க. ஆக்சுவலாக ரெட் டிஷர்ட் போட்டவன் நோட் புக் கொண்டு போயிட்டு இருக்கா, நோட் புக்கை வந்து இன்னொரு டீம் வந்து வாங்கி ஷேர் பண்ணிடுது. ஸோ இந்த நோட் புக்கை ஷேர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான் ஒருத்தன் வந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த திருட்டு கும்பல் ஸ்கூலில் பண்ண வேலையை நீங்களே பாருங்க மக்கள். எவ்வளோ பேர் லுங்கியை போட்டுக்கிட்டு பெஞ்சத்துக்கு தள்ள வச்சுட்டு தள்ள தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க மக்கள். இந்த பெஞ்சஸ் எல்லாம் ஸ்கூல் கஷ்டப்பட்டு அவங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு பெண்ணில் அந்த ஸ்கூலை மேம்படுத்துறதுக்காக வாங்கி வைக்கப்பட்ட ஒரு பெஞ்சஸ். யாருக்குன்னா அவன் குடும்பத்துக்கு கிடையாது.
ஒரு 4000 குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு அந்த குழந்தைகளுக்காக கம்ஃபர்ட் பண்றதுக்காக வைக்கப்பட்ட பெஞ்சஸ். அப்ப இந்த குழந்தைங்க படிப்பை கொஞ்சம் கூட யோசிக்காம திருட்டு பசங்க பெஞ்சத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னா இவங்க என்ன கேட்டகரி அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க மக்கள். இப்ப இதெல்லாம் எந்த கேட்டகரினா சிம்பிள் செல்வி கேட்டகரி. ஒரு எப்படி செல்வி வந்து அங்க அங்க சமைக்க வச்சிருந்த பாத்திரத்தையும் அரிசியும் சர்க்கரையும் பருப்பையும் எடுத்துக்கிட்டு மூட்டை மூட்டையா எடுத்துக்கிட்டு திருட்டு போனாலோ எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த ஒரு மூட்டை அரிசி மூட்டை சர்க்கரை இதெல்லாம் வந்து திருட்டு போற அந்த செல்வின்னா என்ன மாதிரி கேடுகட்டலா இருப்பான் அந்த கேடுகட்டவன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு மக்களே. இந்த கேடுகட்டவளின் அடியாட்கள் தான் இந்த மாதிரி இருக்காங்க. அவ கம்ப்யூட்டர் திருடுனா ஹை எண்ட் ஆப்பிள் கம்ப்யூட்டர் திருடுனா அரிசி பருப்பு திருடுனா குண்டான திருடுனா இங்க உள்ள இந்த இந்த அடியாட்களை பார்த்தீங்கன்னா பெஞ்சு திருட்டு போறானுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் மக்களே. எப்படி பெஞ்சு திருட்டு போறாங்கன்ற அடுத்த ஒரு போட்டோ இருக்கு. அதுக்கடுத்த போட்டோ பாருங்க. அருமையான போட்டோ மக்களே. ஒருத்தன் பெஞ்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஃப்ரண்ட்ல. பின்னாடி ஒரு தொடப்பட சைஸ்ல ஒருத்தவன் அக்கில தொடப்பட எடுத்து போயிட்டு இருக்கான். அவங்க வீட்டுல தொடப்பக்கட்டை கூட வாங்க காசு நம்ம தெரியல மக்களே. அவ்வளவு கேவலமான குடும்பம் போல இந்த குடும்பம். அந்த குடும்பத்துல பிறந்த இந்த ஜென்மம் என்ன பண்ணுறது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பெருக்கிற தொடப்பத்தை எடுத்து அக்கில் வச்சு கொண்டு போயிட்டு இருக்கு. தீ தலை வச்சுக்கிட்டு தான் பேசாம ஈஸியா இருக்குமே தெரியல அந்த பயனுக்கு போலது. இன்னொருத்தவன் பெஞ்ச் தூக்கிட்டு போறான். இன்னொருத்தன் பாருங்கண்ணே அந்த ஸ்கூல்ல அதே சேம் பிளாக் ஷர்ட்டு போட்ட ஒரு ஆளு அந்த ஸ்கூல்ல சமைக்க வச்சிருக்கிற பாத்திரத்தையும் பக்கத்து ஜல்லிக்கண்டை தூக்கிட்டு போறான் பாருங்க. இன்னொருத்தவன் ரெண்டு பேரு சமைக்க வச்சிருந்த பாத்திரம் ஜல்லிக்கண்டையை தூக்கிட்டு போறானுங்க ஒரு திருட்டு பசங்க. சோ என்ன மாதிரி ஆட்கள் நீங்க பாருங்க மக்களே. இதெல்லாம் ஸ்கூல் தர பண்ண வேலையான் நீங்களே சொல்லுங்க. சோ எப்படி செல்வி அவ பண்ண தப்ப மறைக்க என்னென்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது இந்த போட்டோலாம் ஒரு மிகப்பெரிய உதாரண மக்களே. ஒரு தொடப்பக்கட்டை கூட வாங்கறதுக்கு அவன் குடும்பத்துக்கு வக்கு இல்லைன்னு ஸ்கூல்ல பெருக்கிற தொடப்பத்தை எடுத்து அக்கில சொல்லிட்டு போறான் இந்த தொடப்பக்கட்டை. அப்ப எந்த அளவுக்கு கேவலமான நபர்கள் இவங்களான்றத நீங்களே பாத்துக்கோங்க மக்களே. இன்னொருத்தன் பாருங்க இங்க வயசான ஆள் இருந்தாலு இவர் போட்டிருக்க சட்டையை வச்சு பாக்குறப்போ ஆட்டோ கார்னு நினைக்கிற மக்களே. இந்த ஆளு ஒரு பெஞ்சை தூக்கிட்டு தள்ளு தோல்லு புடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு படிக்கிற பசங்க ஸ்கூல்ல வந்து உள்ள பூந்து திருடிட்டு இருக்கானுங்க ஒரு கும்பல்னா இந்த குடும்பத்துக்கெல்லாம் வாழ்க்கையில படிப்பு ஏறுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மக்களே. நமக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூல்ல ரப்பர் திருடினா கூட திட்டுவாங்க சின்ன வயசுலாம். ஆனா ஒரு ஸ்கூலையே வடிச்சு உடச்சு எரிச்சுட்டு உள்ள இருக்க பெஞ்சு சேரு அந்த சமைக்கிற பசங்க குழந்தைங்க சாப்பிட்ற சமைக்க வச்சுற குண்டான் ஸ்கூல்ல பெருக்கிற விளக்கமான எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இவனுங்க குடும்பத்துக்கு இவங்க வம்சத்துக்கே படிப்பு ஏறாதுன்னு தெளிவா தெரியுது மக்களே. ஒரு இடத்துல கூட அவனுக்கு வந்து வருத்தமோ அருவறுப்போ திருடுறோன்ற அசிங்கமோ இல்லை அப்படின்னா திருட்டு பழக்கம் ஊறி போனாங்க இவங்களாம். ஸோ திருட்டு பழக்கம் ஊறி போன திருட்டு கும்பல் தான் அந்த கும்பல்லாம் மக்களே. எடுத்துக்கிட்டு போன நீங்க பாத்துட்டீங்க. அடுத்த வீடியோ அடுத்த போட்டோ காட்டுறேன் பாருங்க. எஸ் அந்த ஸ்கூல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ். அந்த ஃப்ரிட்ஜை எப்படி அடிச்சு உடச்சு எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆதாரம் இருந்துச்சாப்பா அசுல அடிச்சு உடச்சு எரிச்சாங்களாப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்கு மக்களே. ஒரு ஸ்கூலுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் நினைக்கிறேன். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்குள்ள ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள பூந்து ஒரு கும்பல் பசங்க ஏசியை அடிச்சு எப்படி உடச்சி வச்சுட்டு அந்த ரூமை எப்படி சின்ன பின்னமா நொறுக்கியிருக்கானுங்கன்ற பாருங்க. இதுலயும் ஒருத்தன் இருக்கிறான் பிளாக் ஷர்ட். அது எப்படி வந்து காமனா எல்லாரும் பிளாக் ஷர்ட் போட்டு வந்திருக்கானுங்க அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியம் கிடையாது. அப்ப இவங்க எல்லாம் வந்து பேசி வச்சு ஒரு கும்பல் வந்திருக்கு. அந்த கும்பல் அங்க ஸ்கேட்டர் ஆகி கிடக்குது. அந்த ஸ்கேட்டராய் கடந்ததுல ஒவ்வொரு வேலை பண்ணக்கூடிய இடத்துலயும் ஒவ்வொரு ஆட்கள் இவங்க ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த போட்டோஸை வைத்து பார்க்கும்போது தெளிவா தெரியுது மக்களே. அதே ரூம்ல மேல ஃபேன் எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஃபேனுடைய விங்ஸ் எப்படி உடைச்சிருக்கானுங்கன்றத நீங்களே பாருங்க மக்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாம்பிள் போட்டோஸ். இன்னும் நிறைய போட்டோஸ் மறுபடியும் மக்களே. ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாருங்க மக்களே. ஒருத்தவனுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அது வந்து ஒரு ஸ்கூல் வேற. அந்த ஸ்கூல்ல வந்து இந்த செல்வி அப்படிங்கிற ஒரு திருட்டு பொம்பளை ஒரு பணத்தாசை பிடிச்ச பேய் அந்த பணத்தாசை பிடிச்ச பேய்க்கு அவ பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு பணத்துக்கு பேரம் பேசுறா.
பேரம் படியிலன்ற காரணத்துக்காக இப்படி ஒரு மாபை திரட்டி திருட்டு திருமாவளவனை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு மாபை திரட்டி ஒரு ஸ்கூலுக்குள்ள பூந்து இவ்வளவு விஷயத்தை அடிச்சு உடைச்சு எரிச்சிருக்கானுங்கனால் இப்போ ஸ்கூல் மனநிலம எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சி நம்முடைய பொருளை ஏதாவது சேதப்படுத்தி ஒரு சின்ன பொருள் சேதப்படுத்தி நமக்கு அவ்வளோ கோவம் வரும். அவ்வளோ ஏன் மக்களை நம்ம வந்து வெளியே போகிறோம், நம்ம காரை பார்க் பண்ணிட்டு போகிறோம், காரை வந்து ஸ்க்ராட்ச் போட்டு போயிட்டானா கூட நம்ம அவ்வளோ கடுப்போம். ஏன்னா எதுல ஸ்க்ராட்ச் போட்டு போனால் கேட்போம், நம்ம ஒரு பைக் காரன் தெரியாமல் இஷ்டப்பட்டு போயிட்டான் குடிச்சு இஷ்டப்பட்டா நம்ம கோவம் வரும். ஆனால் ஒரு சின்ன ஒரு ஒரு காருக்கு ஒரு ஸ்க்ராட்ச் வந்தால் நம்ம அவ்வளோ கோவம் வரக்கூடிய ஒரு ஒரு நபர்கள் நம்பலாம். ஒரு ஸ்கூலுக்குள்ள அவருடைய யூஸ் பண்ற காரை வந்து கவுத்து போட்டு வச்சிருக்காங்க, அப்படி அடிச்சு உடைச்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய மாபு வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்ல எவ்வளவு வேல்யூபிள் ஐட்டம்ஸ் இருந்திருக்கு எல்லாமே காணும், எரிச்சிருக்காங்க. எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கும், எவ்வளவு பில்ஸ் இருந்திருக்கும், எவ்வளவு சர்டிபிகேட்ஸ் இருந்திருக்கு, எல்லாம் பசங்க டீச்சர் சர்டிபிகேட்ஸ் இருந்திருக்கு, அந்த சிஸ்டம்ஸ்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்திருக்கும், இது வரைக்கும் படிச்சு அவங்களுடைய ஒட்டுமொத்த ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும். இப்ப இந்த ஸ்கூல்ல எரிச்சு முடிச்சுட்டு அவங்க இந்த ஸ்கூல் தரப்பு வந்து தேவர் ரிமாண்டட், ரிமாண்ட்ல இருந்து அவங்க பெயில வெளியே வந்து இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவங்க எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கணும். மக்களே எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், இல்ல நம்ம எங்க இருந்து விஷயத்தை ஆரம்பிக்கணும், 35 வருஷத்துடைய உழைப்பு எரிஞ்சு கிடக்கு. இப்ப எங்க இருந்து நான் ஆரம்பிப்பேன், எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றது, எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நான் முடிப்பேன், எதை நம்ம ஃபர்ஸ்ட் எது எதை நம்ம அடுத்த கேட்கணும். இது நடுவில் பார்த்தீங்கன்னா பசங்க ஒரு பக்கம் வந்து கேட்குறாங்க ஸ்கூல் நடத்தணும், ஸ்கூல் நடக்கணும், ஸோ இடம் வேணும், இடம் வேணும்னா இந்த ஸ்கூலை வந்து ரெனிவேட் பண்ணி ஆகணும். ஒரு பக்கம் பசங்க படிப்பு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் 9, 10, 11 வந்து கிளாஸ் வேற ஒரு ஸ்கூலில் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு இடத்த ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும், டீச்சர்ஸ்க்கு சம்பளம் போடணும், ஸ்டாஃப்க்கு சம்பளம் போடணும், இதுக்கெல்லாம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்கான ஒரு சிஸ்டம் இல்லை, ஒரு எக்ஸல் ஷீட் இல்லை, எல்லாத்தையும் எரிச்சிருக்கானுங்க அந்த கும்பல். அப்படிங்கிறப்போ இந்த ஸ்கூல் வந்து இன்ஃபேக்ட் அவங்க கூட சில நபர்கள் வந்து அவங்களோட நபர்கள் அவங்க சொந்தக்காரங்க சப்போர்ட்டுக்குன்னு மாரல் சப்போர்ட் இருந்தாலும் அவங்க என்ன என்ன பண்ண முடியுன்றத தாண்டி இந்த ஸ்கூலுடைய சோல் ப்ரொப்ரேட்டர் வந்து இவங்க தான். அப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, எங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியும், எவ்வளோ ப்ரெஷர், ஒரு பக்கம் பண்ணாத தப்புக்கு 40 நாள் வந்து ஜெயிலில் வந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் இவ்வளோ 35 இயர்ஸாக கட்டி காப்பாற்றி பேரை வந்து கெடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மொக்க மீடியாக்கள்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கொலை பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு சப்போர்ட் வேற பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு மன உளைச்சல் இருந்திருக்க வேண்டும் இந்த ஸ்கூல் தரப்புன்றதை யோசிச்சு பார்க்குறப்போ உண்மையிலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே. அப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும், எங்கேருந்து கொண்டு வந்திருக்கணும், எங்கேருந்து வந்து அவங்க விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கணும், எவ்வளோ ப்ரெஷர் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும், ஒரு பக்கம் கேஸு, ஒரு பக்கம் இவ பண்ணுற டார்ச்சரு, ஒரு பக்கம் இந்த ஸ்டூபிட் மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோஸு எல்லாத்தையும் என்கவுண்டர் பண்ணி எப்படி இந்த ஸ்கூலில் மறுபடியும் கொண்டு வந்து பிளஸ் டூவில் திருப்பியும் அந்த பிளஸ் டூவில் 100% ரிசல்ட் வர வைக்க அவங்க எவ்வளோ பாடுபட்டுருக்கணும், எவ்வளோ டீச்சர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய எஃபர்ட்டை போட்டிருக்கணும், எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து இவ்வளோ பெரிய மனநிலைமையில வந்து அவங்க மீறி கற்றுக் கொடுத்துருக்கணும், அந்த குழந்தைங்க எப்படி படிச்சிருக்கும் மனநிலைமையில மீறி. ஏன்னா ஒரு பொண்ணு பேடி கொடுத்த போய் சொல்லியிருப்பாங்க, யாரும் சொல்லிட்டு போடுவோம் சார், எங்களுக்கு அதாவது அவசியம் இல்லை சார், வி நோ அபவுட் யுவர் ஸ்கூல்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. 12th டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஐ திங்க் ஷி காட் 4th rank நினைக்கிறேன். இப்படி எரிக்கப்பட்ட ஸ்கூல்ல இருந்து ஆன்லைன்ல கிளாஸ் கொஞ்சம் படிச்சு அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கூல்ல போய் கிளாஸ் படிச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து கிளாஸ் படிச்சு இவ்வளவு கஷ்டத்துல அந்த குழந்தை படிச்சு அந்த குழந்தைக்கான கெமிஸ்ட்ரியை எந்த டீச்சர் ரிமாண்ட் பண்ணப்பட்டோ அந்த டீச்சர் கெமிஸ்ட்ரிக்காக கற்றுக் கொடுத்து திருப்பி அவங்களுக்கு இவ்வளவு இடைஞ்சலுக்கு நடுவில் வந்து அந்த பொண்ணு படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு ஒர்க்காக இருந்திருக்கும் மக்களே. என்ன வேடிக்கையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்கள் சக்ஸஸை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் சார்னு வெளியே வந்து அந்த பொண்ணு பேட்டி கொடுக்குறாங்க, அந்த பேட்டியை கூட செல்வி கொச்சப்படுத்தலாம், அதுதான் அந்த வேடிக்கை. அப்போ செல்வி எவ்வளோ பெரிய சேடஸ்ட், எவ்வளோ பெரிய சைக்கோ, எவ்வளோ பெரிய ஃப்ராட் அப்படின்றத நம்ம பார்க்கணும் மக்களே. இந்த பொண்ணு அந்த அந்த இறந்து போன மாணவி கிளாஸ்ல படித்த பொண்ணு, படிச்சுட்டு இருந்த பொண்ணு, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பொண்ணு, செல்வி கண்டிப்பாக அந்த பொண்ணை தெரியும். ஆனால் அந்த பொண்ணையே கொச்சப்படுத்தி பேசினா செல்வி அப்படின்னால் செல்விக்கு எவ்வளோ பெரிய வயிற்றுச்சல் பார்த்துக்கோங்க, எவ்வளோ பொறாமன்னு பார்க்கலாம்,
எவ்வளோ பெரிய ஃப்ராட எவ்வளோ பெரிய சேடிஸ்ட் சைக்கோன்ற பார்க்கலாம் மக்களே. இப்படிப்பட்ட சைக்கோவிடம் இருந்து தப்பித்தவள் தான் அந்த இறந்து போன மாணவின்றது தெளிவாக பார்க்கலாம். இவ்வளோ பெரிய சைக்கோ டேஷ்டரன் தப்பிச்சவ தான் அந்த இறந்து போன மாணவி. அவ தப்பிக்கலனா இங்க இறந்துடலாமல் வேற எங்கேயா போய் இறந்து போயிருப்பான். இங்க தட்டுல பண்ணிட்டா இந்த ஸ்கூல்ல, சப்போஸ் இங்க தட்டுல பண்ணிக்காம விட்டு இருந்தானா, டுவெல்த் முடிச்சுட்டு செவிடுக்கு வீட்டை தட்டுல பண்ணிட்டு இருப்பான், அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் நடந்திருக்கும். ஆனால் இந்த சைக்கோ மாதிரி, செல்வி மாதிரி சைக்கோ கிட்ட இந்த பொண்ணு வாழ்ந்திருக்க மாட்டான், எப்படி இறந்தான் போயிருப்பா அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ இந்த செல்வி சைக்கோ செல் யோசிச்சு பாருங்க மக்களே, இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து வந்து பேசுறதுல அவளுக்கு என்ன எரியுது? இவங்க வந்து அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூம்ல சேர்மன் ரவிக்குமார் அவர்கள் வந்து அவருடைய ரூமை திறந்து போய் உட்காந்தா என்ன செல்விக்கு எந்த இடத்துல எரியுது அப்படின்ற கேள்வி இருக்கு. தத்தக்கு பார்த்து குதிக்கிறான், எரியுது எரியுதுங்கிறான். ஏன் எரியுது அவளுக்கு? உனக்கு வேண்டியது என்ன? உனக்கு வேண்டியது உன் பொண்ணு இறந்துக்கு நீதி கிடைக்கும், அவ்வளவுதானே. இன்றளவும் பார்த்தா அவ சொல்லிட்டு இருக்கிறா, ஸ்கூல்ல போய் சேர்க்காதீங்க சேர்க்காதீங்கிறா. சேர்க்காதீங்க சொன்னாதான் சேர்ந்துட்டு இருக்கா நிறைய பேர், அது வேற விஷயம் வச்சுக்கோமே. ஏன் சேர்க்காதீங்க சொல்லணும்? உன் பொண்ணு இறந்துட்டா கொலை நீ சொல்ற கோட்டு த கோட் அப்படின்னு சொல்ல மாதிரியா மக்களே? ஸோ எவ்வளவு பெரிய ஃப்ராட் இங்க செல்வி, சைக்கோபேத்து. இந்த சைக்கோபேத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னும் சில ஆட்கள் எவ்வளவு பெரிய சைக்கோ இருப்பாங்கன்னு பார்க்க முடியுது மக்களே. யோசிச்சு பாருங்க மக்களே, அந்த பொண்ணு வேர்ஜின் நம்ம சொல்றோம் மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, ரெண்டு மெடிக்கல் ரிப்போர்ட் அதான் சொல்லுது, ஜிப்மோட சொல்லுது, இவ்வளவு மெடிக்கல் டேர்ம்ஸ்லயும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்லயும் வர்ஜின்னு சொல்ற ஒரு பொண்ணை இல்ல ரேபிக்ட் முன்றா செல்வி. அதையும் பல பேர் கைத்தட்டி சொல்றான், உன்ன உன்ன எங்க அம்மாவே சொல்லிட்டாங்கன்றானுங்க. ஏ இந்த பொண்ணு நீட்டா இருக்கான்னு சொன்னா அந்த பொண்ணு இல்ல இல்ல அந்த பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. பச்சையா சொல்லப்போனா அதான் எதிர்பார்க்கிறா செல்வினா, தான் பொண்ணு கெட்டு போயிட்டான்னு பத்து பேர் சொல்றத வந்து ரசிக்கிற ஒரு ஒரு தாய் அப்படின்னா, அவ தாயா இல்ல பேயா இல்ல டேஷா? டேஷ் யூ கேன் ஃபில் அப் ஆஸ் யுவர் ஓன் மக்களே. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட சைக்கோபேத்திடம் இருந்து தப்பித்திருக்கிறாள் மாணவி இறந்து போய், இப்படிப்பட்ட சைக்கோ ஆத்தாவிடம் இருந்து எஸ்கேப் ஆயிட்டா அந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டு. ஸோ இது ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு, யோசிச்சு பாருங்க மக்களே, தற்கொலை பண்ணி இறந்து போன மாணவிய இல்ல இல்ல கெடுத்து குடிச்சோர் பண்ணிட்டாங்க சொல்றான் செல்வி. அப்ப உயிரோட இருந்தப்ப அந்த பொண்ணை என்னென்ன பண்ணிருப்பா? சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பையன்கிட்ட பேசலான்னு தெரிஞ்சதுக்கே கூட்டிட்டு போயிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தவதானே இந்த கொலகாரி செல்வி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தாய் கிட்ட எப்படிங்க ஒரு பொண்ணு வாழ்வா? இல்லம்மா நான் பேசித்தாமா இருந்தேன். இல்ல இல்ல யூரின் எடுத்துங்க வை. ஏமா வைக்க சொல்ற? நான் செக் பண்ணும், வயிற்று குழந்தைக்கான செக் பண்ணும். நீ அந்த பையன் கூட படுத்தியா நான் செக் பண்ணணும்னு சொல்றதான பச்சையா அர்த்தம் மக்களே. எவ்வளவு பெரிய கேவலம் யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் கூட பேசித்தாமா இருந்தேன், அம்மா நான் வாய் வழியா பேசித்தான் இருந்தேன். இல்ல இல்ல நீ வேற வழியா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், நீ செக் பண்ண உன்னு, நீ வேண்டாம் செக் பண்ணும், நீ காட்டு யூரின் எடுத்து வையின்னு சொல்ற ஒரு அம்மா ஒரு தாயா இல்ல டேஷா? இப்படிப்பட்ட ஒரு ஒரு பொம்பளை கிட்ட எந்த பொண்ணுங்க வாழ முடியும்? எந்த பொண்ணும் வாழ முடியாது. இறந்து போயிட்டா, தற்கொலை பண்ணிட்டா. இப்போ அவ இறந்த வச்சு பணம் கேட்கறா. ஒரு பக்கம் பணம் கேட்கறா ஸ்கூல் கிட்ட, ஒரு பக்கம் பப்ளிக் கிட்ட பணம் கேட்கறா, ஒரு பக்கம் அரசு வேலை கேட்கறா. யோசிச்சு பாருங்க மக்களே, செல்வி மாதிரியான ஒரு சைக்கோபேத்தை வெளியே விட்டதுனால் ஒரு பக்கம் ஒரு சின்ன பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போறா. இன்னொரு பக்கம் 35 வருஷமாக கட்டி காப்பாற்றி வச்ச ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலை வந்து அடித்து உடச்சி எரிச்சாச்சு. அந்த ஸ்கூலை தாண்டி அது வந்த கெட்ட பெயர், 4000 மாணவ மாணவிகளுடைய படிப்பு எல்லாமே கேள்விக்குறியாச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, செல்வி மாதிரியான ஒரு சைக்கோவை வெளியே விட்டதன் காரணம். இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, செல்வி மாதிரி ஒரு சைக்கோ இன்னமும் சொல்கிறத வந்து உண்மைதான் அப்படின்னு நம்பக்கூடிய ஆட்கள்லாம் என்ன ஆட்களாக இருப்பாங்க? அகைன் சைக்கோஸ், முட்டாள்கள். யோசிச்சு பாருங்கள் மக்களே, செல்வி மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அதாவது இறந்த அப்புறமே அந்த பொண்ணை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா செல்வி அப்படின்னால், உயிரோடு இருக்கிறப்போ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பா?
அப்படிங்கிற கேள்வி இருக்கு மக்களே. அப்போ செல்வி மாதிரி ஆட்களால் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பாதிப்பு இருக்குன்ற பார்க்குறோம். ஒரு பக்கம் அந்த மாணவி தற்கொலை பண்ணி இறந்து போகிறா, இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூல் எரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்கூலை எரிச்ச மட்டும் இல்லாமல் ஸ்கூலை திருட்டு போயிருக்காங்க, திருட்டு கும்பல். எல்லாத்துக்கும் காரணம் செல்வி, பணம் தரலன்ற ஒரே காரணம். எல்லாம் முடிச்சுட்டு அந்த மாணவி இறந்த ரெண்டாவது நாள் அரசு வேலை கேட்குறான், பணம் கேட்குறான், செகண்ட் டே பணம் கேட்குறான் மீடியாவில் வந்து. எனக்கு பல கோடி கொடுக்கணும், இந்த பணத்தை அவங்க சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் நான் என் பொண்ணு கிடைக்க மாட்டேன்னு பணம் கேட்குறேன். எவ்வளோ பெரிய கேவலவாதி, எவ்வளோ பெரிய பொறுக்கி, எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு கேட்க மாட்டோம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா மக்களே, இறந்த துக்கம் இருக்கும் எவருக்கும் பணமோ அரசு வேலையோ முக்கியமாக தெரியாது. ஆனால் இதெல்லாம் கேட்குற இன்னும் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போது செல்வி மாதிரியான சைக்கோபேத் உலகத்தில் எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியுது. செல்வி மாதிரியான ஃப்ராடுகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியுது மக்களே. என்ன கொடுமைனால் இந்த மாதிரி சைக்கோபேத்தை, இந்த மாதிரி முட்டாள்கள் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே சொசைட்டியில் நினைக்கிறப்போ சிரிக்கிறதா அழுவதான்னு தெரியல மக்களே. அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன மாதிரி டேஷ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.